me alone, please leave me alone. Leave me alone, இல்ல இல்ல இந்த பாட்டு நல்லா இல்ல. ஏப்பா டிஜே வேற ஏதாவது நல்ல பாட்டா போடுங்களேன். டிஜேவா? ஒருத்திக்கு நான் மனசாட்சியா கிடைச்சதே பெரிய விஷயம். இல்ல டிஜே வேறையா? சரி ஓகே, ஏதாவது பாட்டை போட்டு தொலைறேன். இல்லைனா நீ வீடியோ பண்ண மாட்டியே. ஆமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பாட்டு போட சொல்ற? நாளைக்கு சனிக்கிழமை ஒரு பைசா செலவும் கிடையாது. என்ன நீங்க இப்படி பேச வைப்பீங்கன்னு பார்த்தா ஊதி கீழே தள்ளிட்டீங்க. ஓகே, இப்ப பேசுவோம் பாருங்க. மைக் கொடுங்க. இப்படி நான் சொல்றது சொல்றா. ஏசப்பா ஏசப்பா கொஞ்சம் சூப்பர். இவர் பேசாம டாக்டராவே மாறிடலாம் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் குட்டி என்னென்ன பிரச்சனைன்னு சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் தெரியலையே. அவருக்கு இந்த காது கேட்காதா சிஸ்டர்? இந்த காது, இந்த காது லைட்டா கேட்கும், இது சுத்தமா கேட்காது. அப்படியா? இப்போ கேட்கும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பவே தெரிஞ்சிருக்கும் இதுல எவ்வளவு பெரிய பொய் இருக்குன்னு. ஐ திங்க் எல்லாரும் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மக்களே, கண்டுபிடிக்கலையா? அப்ப நான் உங்களுக்கு ஜூம்ல காட்டுறேன், பாருங்களேன். இப்போ கேக்கும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த காது கொஞ்சம் போல கேக்குமா, இந்த காது சுத்தமா கேக்காதா. எதுக்கு அந்த கை தூக்குது? இவர் சொல்றதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு பாவம் அவருக்கே கை ரெண்டும் தூக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு காது நல்லா கேக்குது. இருந்தாலும் அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு காது கேட்காதாருன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நாங்கெல்லாம் என்னங்க? பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. ரெண்டு காதை நல்லா கேட்க போகுது, விசுவாசிக்கிறீங்களா? மைக் வைங்க, மைக் வைங்க. நல்லா கேக்குதா? பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. அவ்வளவுதானா? வெறும் இப்படி பண்ணா காது கேட்டுருமா? இது தெரியாம அந்த மனுஷன் 10 வருஷமா காது கேட்காம இருந்திருக்காரு. நீங்க சொல்ற எல்லா போயும் நாங்க ஏத்துக்கலாம். பட் இருந்தாலும் டைரக்டா போனோட நீங்க காதுல இப்படி இப்படின்னு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரேயர் ஏதாவது 4-5 வார்த்தை சொல்றீங்களே, அதை சொல்ல மறந்துட்டீங்க. அப்புறம் எப்படி இப்படி இப்படி பண்ணா காது கேட்கும்? இதை நாங்களே பண்ணுவோமே, எங்களுக்கும் பண்ண தெரியுமே. நீங்க படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே. என்ன பண்ணிட்டு இருக்காரு?
இருக்குன்னா நமக்கு வந்து இப்ப எங்கேயோ கையோ காலோ வலிக்குது அப்படின்னா அது வந்து நம்ம இவங்க கிட்ட சொன்னோம்னா அந்த இடத்த அவங்க தேய்ச்சி விடுவாங்களாம், நமக்கு அந்த இடத்துல வலியே இல்லாம போயிடுமா. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் இது தெரியாம எதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல, வேஸ்ட் ஆஃப் டைம். நாம எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு செலவு பண்றோம்னு தெரியல, வேஸ்ட் ஆஃப் மணி. இது வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சுவாமிஜியை கான்டாக்ட் பண்ணாலே போதும். இப்ப பாருங்களேன், இங்க ஒருத்தர் காது வலின்னு வந்திருக்காரு, அவருக்கு வந்து அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். நம்ம வந்து முதல்ல ஒரு டாக்டர் பார்த்தோம் தெரியுமா, பேச வச்சாரு, காது இப்படி இப்படி பண்ணி காது கேட்க வச்சாரு. அவர் வந்து இன்னொரு ஒரு பேஷண்ட்டை வந்து எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தனக்கு என்ன ஒரு வியாதினே தெரியல, அவருக்கு வாயில வந்து எல்லா பிரச்சனையும் சொல்லி அந்த கிளிப்பை நீங்க பார்த்தே ஆகணும் பாருங்களேன். சுகர் வந்து ரெண்டு கண்ணுமே வெடிச்சிட்டு, ரெண்டு கண்ணுமே வெடிச்சிட்டு, ரெண்டு கண்ணுமே வெடிச்சிட்டு. என்ன கொடுமைகளாம், சுகர் வந்து ரெண்டு கண்ணும் வெடிச்சிருச்சா? வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இப்ப எப்படி தெரியுது? வரும்போது என்னன்னு கேட்டா, இந்த இதுல ஒரு ஹோல் இருக்குது, லெஃப்ட் ஐல இதுல ஒரு ஓட்டை இருக்குதா, இந்த ஹோல் வந்து ரைட் ஐயா மறை, ரைட் ஐயா மறைக்குது, மறைக்கும் இந்த ஹோல்னால ரைட் ஐ மறைச்சிரும். அது எப்படி இந்த கண்ணுல ஓட்டை இருக்குனா, இந்த கண்ணே நல்லா தான் தெரியும், அந்த ஓட்டை எப்படி இந்த கண்ணையும் சேர்த்து மறைக்குது எப்படி? அந்த ஆட்கள் நிக்கிறது வந்து என்னன்னு கேட்டா ஒரு பிளாக் பிளாக் போல தெரியும், ஆட்கள் வர்றது போற தெரியும், ஆனா முகம் வந்து தெரியாது முன்னாடி. வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்ப அந்த ஹோல் அடைஞ்ச போல இருக்கு. இந்த வாட்டி எந்த ஒரு விஷயமும் பண்ணல, ஆனா அவருக்கு கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சா. முதல் பேஷண்ட் கிட்ட வந்து ஏதோ ஓரளவுக்கு கிட்ட போய் ஏதோ சொன்னாங்க, செகண்ட் பேஷண்ட் கிட்ட ஒண்ணுமே பண்ணல, வெறும் இப்படி இப்படி பண்ணாங்க, தேர்ட் பேஷண்ட் கிட்ட ஒண்ணுமே பண்ணல, வந்து அந்த இடத்துக்கு நின்னதுலயே வந்து கண்ணெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா. சோ தயவு செஞ்சு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரியான சாமியார்களை போய் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. So yes guys, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மக்களே. கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்து கடலுக்கு டஃப் தராங்களோ இல்லையோ, டாக்டர்ஸுக்கு ரொம்ப 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 டஃப் தராங்க. இந்த வீடியோ ஏதாவது டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனவேதனை என்னன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் this is Charu, tada, bye bye.